அனைவருக்கும் வெல்கம். ஹாப்பி டு ஷோ யூ அனதர் இம்பார்ட்டன்ட் ஷோ. வை ஸோ எல்லா ஒரு விஷயத்தையும் நல்லது கிட்ட ரெண்டுமே இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தை இருக்கக்கூடிய கெட்டதை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும், பட் நல்லதை பற்றி யாருக்குமே தெரியாது. நல்லது இருக்கா அப்படின்னு நினைப்பாங்க, பட் நல்லது இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வை ஸ்மோக் இஸ் குட். ஸ்மோக் பிடிக்கிறதுனால நுரையில் பாதிக்கப்படும், புற்றுநோய் வரும் அப்படின்னு எல்லா கட்டத்துக்குமே தெரியும். பட் நல்லதை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த ஸ்மோக் பண்ணுறதுனால நம்மளுடைய சுவாச உணர்வு கம்மியாயிரும், அதை மோப்ப சக்தி வந்து கம்மியாயிரும். ஸோ இதனால நம்ம வீட்டில் குப்பை எது நிறைய கடந்தாலோ சாக்லேட் அடைச்சிக்கிட்டாலும் அதோடைய வாழை நம்மளை பாதிக்காது. அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வீட்டு சாப்பாடில் சுவை இல்லை, மனம் இல்லை, டேஸ்ட்ல நம்ம சொல்லவே மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தான் அந்த சுவை உணர்வு வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அதனால சாப்பாடு எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் நமக்கு நார்மலா இருக்க மாதிரி தான் தெரியும். அதனால நீங்க நிம்மதியா சாப்பிடலாம். பல பேத்துக்கு இன்னைக்கு இருட்டுனா பயமா இருக்கும், சோ இருட்டை பார்த்தா பயப்படலாம், திடீர்னு கரண்ட் போனா கூட பயந்துருவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஸ்மோக்கர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையா இருக்காங்க. ஏன் அப்படின்னா திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, இருட்டாயிடுச்சு அப்படின்னா ஸ்மோக்கர் பக்கத்துல இருந்தா அவங்க கையில கண்டிப்பா லைட்டரோ தீப்பெட்டியோ இருக்கும், ஒளியை கொண்டு வந்துருவாங்க, நம்மளுக்கு பயமும் போயிடும் இருட்டும் போயிடும். சோ மூணாவது விஷயம் வந்து இந்த ஸ்மோக் பண்றதுனால இருமல் வரும், சோ நைட் ஃபுல்லா இருமிட்டே இருப்பாங்க. சோ இப்படி இருமிட்டே இருக்கிறதுனால திருடங்கள் வீட்டுக்கு வர மாட்டாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு நாயோ கேமராவோ ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா இருமிட்டே இருக்கும்போது வெளியே திருட வரவங்க நினைப்பாங்க. ஸோ வீட்டில் ஆள் இருக்காங்க, முழிச்சுட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க நினைச்சிட்டு அவன் வீட்டுக்கு வராமலே போயிடுவான். ஸோ இதனால வீடு பாதுகாப்பா இருக்கும். 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு பொது இடத்துல சீட்டு பிடிக்கிறது மூலியமா தனித்துவமா எல்லாராலையும் பார்க்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த புகைப்பிடித்தனால நிறைய விதமான பொட்டி கடைகள் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு பாதுகாக்கப்படுது. ஸோ அவங்களுக்கு குறைஞ்ச ஒரு லாபம் வந்தாலும் அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு ரொம்ப பெரிய லாபம் வருது. ஸோ அதை விட மிகப்பெரிய லாபம் வந்து அரசாங்கத்துக்கு கிடைக்குது வரி மூலயமாக. அவங்க தங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப் பண்ணிக்கல அப்படின்னாலும் தங்களுடைய குடும்பத்தை காப்பாத்தலனாலும் அந்த புகை பிடிக்கிறது மூலயமா அந்த நாட்டையே காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த புகையோட நன்மையும் மது ட்ரிங்க்ஸோட நன்மையும் ஒரே அளவு ஈக்குவலா தான் வரும். நீங்க ரெண்டுமே கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். ஸ்மோக் பண்றதுனால நுரையில பாதிக்கப்படும், உடல்ல பல்வேறு விதம் பாதிப்புகள் ஏற்படும், இருமல்கள் அதிகமா வரும், இளமையிலே முதுமை தொற்று வந்து சீக்கிரமா வந்துடும். ஸோ நம்ம சீக்கிரமாவே ஒரு பெரிய மசன் ஆயிடலாம். அது மட்டும் இல்லாம கடைசி காலத்துல சாகும் போது, அதாவது கடைசி காலம் சொல்ல முடியாது, ஸ்மோக் பண்றதுனால நம்மளுக்கு வந்த கடைசி காலத்துல வந்து நிறைய இருமல்கள், ரத்தமா சரியா சாப்பிட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு சீரழிஞ்சு சாவும். அப்படி கஷ்டப்பட்டு போகும்போது அதை வந்து அடுத்த தலைமுறையான சின்ன குழந்தைகள் காட்டி ஸ்மோக் பண்ணா இப்படிதான் பாரு, இப்படிதான் கிடப்ப அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உதாரணமா சொல்லி அந்த குழந்தைகளை ஸ்மோக் ட்ரிங்க் அந்த பாதைக்கு போகாம அந்த குழந்தைகளை காப்பாத்தலாம். ஏன்டா புகை பிடிக்கிற அப்படின்னு பல புகையில குடிமகன்கிட்ட கேட்ட போது எனக்கு கேட்ட ஒரு வேலை இல்ல, நான் பார்க்கக்கூடிய வேலையில மேனேஜர் வந்து பயமா திட்டுறாரு, எனக்கு நிம்மதியே இல்ல, என்னுடைய இன்ட்ரெஸ்டே வேற, ஆனா நான் இந்த வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன், நிம்மதி இல்ல, இந்த ஒரு காரணத்தால ரிலாக்ஸேஷன் பண்றதுக்காக தான் நான் சிகரெட்டு பிடிக்கிறேன், சிகரெட்டு பிடிக்கிறதுனால என்னுடைய கவலை கொஞ்சம் குறையுது, ஸோ அதனால தான் டெய்லி நான் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சினிமாக்கள் நம்ம பார்க்கக்கூடிய இந்த சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலு, ஸோ அந்த மாசான பிஜிஎம் போட்டு அந்த ஃபீல் வந்து இவங்க சிகரெட் பிடிக்கும்போது அந்த ஃபீல் உங்களுக்குள்ளேயே அந்த பிஜிஎம் ஓடுறதுனால கொஞ்சம் லைட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்போ இதுக்கு என்னென்ன தீர்வு? ஸோ இதுதான் இதுக்கு தீர்வு. நாட்டில் வந்து பல கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேலே தான் வந்து விடியும். அப்படி இந்த விடுதினால தான் இவங்க வந்து இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணுற ட்ரிங்க் பண்ணுறாங்க, நிறைய அடிக்ட் போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் பல மிடில் கிளாஸ் வந்து தங்களுக்கே தெரியாம ஒரு அடிட்டலா இருக்காங்க, ஆனா அது மிகப்பெரிய ஒரு விஷயமா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதனால அது வந்து கொஞ்சம் நல்ல விஷயமா தான் இருக்கு. ஸோ அதான் டீ, நிறைய மிடில் கிளாஸ் வந்து இந்த மாதிரி டென்ஷன் அவங்களுக்கு இருக்கு. அவங்க கொஞ்சம் இதுல இருந்து புகையில முதல்ல விலகி இருக்கனால டீக்கு அடிக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ ஒரு நாள் கிட்டத்தட்ட 10-15 டீ குடிக்கிற அளவுக்கு எல்லாம் ஆள் இருக்காங்க. எல்லாருமே ஒரு விதமான அடிட்டலாம் இருக்கும். எதுக்கு இந்த காரணம் அப்படின்னு, நம்ம கனவை நோக்கி போறதுக்கும் நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கும் நல்ல ஒரு பொருந்து கிடைக்கல, ஸோ சூழ்நிலையா நம்மளால கிடைக்க முடியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரியான நிலைமையில இல்ல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனை தான் அந்த ஒரு போல நம்ம இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம மாதிரி ஒரு கரெக்டான பர்சன் அந்த இடத்துக்கு அனுப்புனாதான் எல்லாமே மாறும். அது வரைக்கும் மாற்றத்தை நோக்கி வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டிதான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு உயிரிழா பொருள், ஆனால் நம்ம உயிரோடு கலந்த ஒரு பொருளை பற்றி நெக்ஸ்ட் சாட்டர்டே பார்ப்போம். நன்றி, பாலை கொண்டாடுவோம்.